ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்குமே நான் அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என்ன இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விடியும் தேங்க் பண்ணுறது மிகையாகாது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் தமிழனே பார்த்துருப்பீங்க எனக்கே இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஐஸ் கட்டி சாப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின்மா இருக்கு ஆனால் நம்மளில் நிறைய நிறைய பேர் வந்து ஐஸ் கட்டியே சாப்பிட்றோம் நம்மளோட ஃப்ரீ ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஐஸ் கட்டியே நல்லா கருக்கு மொறுக்குன்னு கடித்து சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனை எதுக்காக வருது எல்லாேருக்கும் ஏன் தோண மாட்டேது ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் தோணுது ஸோ இப்படிப்பட்டான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடும் இல்லைங்களா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க உங்களுக்கே கூட அந்த மாதிரி மாதிரி ஐஸ் கட்டி சாப்பிட்ணும்னு தோணுதா அப்போ நான் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி வந்து வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக எடுத்துப்போம் ஸோ ரொம்ப தாகமாக இருக்கிற நேரத்தில் குடிப்போம் ஆனால் இதை தவிர்த்து நிறைய ப்ரெக்னன்ஸ் லேடீஸ் நிறைய விமென்ஸ் நிறைய ஆண்களும் கூட இந்த மாதிரியான ஐஸ் கட்டியை வந்து நம்ம சாப்பிட்றோம் எதனால் சாப்பிட்றோம் எந்த பிரச்சனையால் சாப்பிட்றோம் அப்படின்றத பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓகே எதனால் சாப்பிட்றோன்னா நம்மளோட உடம்புல விலை அணுக்கள் சிகப்பணுக்கள் இரண்டு அணுக்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு சரிங்களா இந்த வெள்ளை அணுக்களும் சிகப்பணுக்களும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் குறையும் பொழுது அதாவது நம்மளோட பாடிக்கு வந்து முக்கியமானதை வந்து இந்த அணுக்களோட வேலைகள் வந்து கண்டிப்பாக தேவை அது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு அவயம் அதாவது அவயம் மீன்ஸ் ஒரு ஒரு உறுப்பு வேலை செய்யலை அப்படின்னாலும் நமக்கு அந்த கஷ்டம் வந்து ஒரு சின்ன சுண்டு விரல் அடிபட்டால் கூட அதோடய எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புக்கே ஃபுல் இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற இரத்த செல்களில் அணுக்களும் சிகப்பணுக்கள் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வந்து இன்பேலன்ஸ்டாக ஆகும் பொழுது அதோட வேலையை அது செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த சேரில் அதாவது வெள்ளையணுக்கள் சிகப்பணு சிகப்பணுக்கள் இந்த சேரில் யாராவது ஒருத்தர் வந்து அவங்க கோளார் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய தாட் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடாத பொருட்களை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது அந்த வகையில் நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி சுண்ணாம்பு ஸ்லேட் ஸ்டிக்கை அரிசி வேற என்னது ஸோ இந்த மாதிரியான வந்து சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிட்டுட்டுருப்போம் அந்த வரிசையில் இப்போ இன்னொன்றும் அந்த ஆட் ஆகிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஸோ மெயின் ரீசன் வந்து இது ரெண்டுமே வந்து விலை அணுக்களும் அணுக்களும் சரியாக வேலை செய்யாதது காரணம் யார் கண்டிப்பாக நம்ம தாங்க கண்டிப்பாக நம்ம தான் வந்து சரியான ஃபுட் எடுத்துக்க ாம இரும்பு சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்காத காரணத்தினால மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஓகே இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் இது வந்து சாப்பிட்றதுனால எதாவது இருக்கா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்போ அமிர்தமே நஞ்சாக இருக்கும் பொழுது இந்த ஐஸ் கட்டி வந்து சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும்பொழுது சில பல பிரச்சனைகள் வந்து அதுக்கோட் ஃப்ரெண்ட் வந்து நமக்குள்ளே வந்து சேர்ந்துக்குது அதுதான் வந்து உண்மை நம்ம என்ன பண்ணலாம் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும்பொழுது எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துப்போம் ஸோ இதில் எல்லாமே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம சாப்பிட்ற எதுலையுமே டேஸ்ட் இல்லை தண்ணிக்கு என்ன டேஸ்ட் இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஸ்லேட் ஸ்டிக்குக்கு என்ன டேஸ்ட் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்லேட் ஸ்டிக் அதாவது ஐஸ் கட்டி சாப்பிட்றவங்களுக்கு எதனால் சாப்பிட்றோனே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசனும் இதுதான் நம்மளோட உடம்புல வெள்ளையணுக்கள் சிகப்பணுக்கள் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் செட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி செல்கிறது ஸோ அப்படி செல்லும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்கின்ற உணவுகளை வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா வி ஆர் பெஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனைக்கு வந்து நாலடைவில் வந்து ஒரு ஆசைக்கு சாப்பிடுவோம் தோணுதேன்னு சாப்பிடுவோம் அது அடிக்ஷன் ஆகும் அடிக்ஷன் வந்து அடிக்ஷனுக்கும் அடிக்ஷன் ஆகிடும் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுடும் ஸோ அதனால் என்னுடைய அன்பார்ந்த மக்களே அன்பார்ந்த தோழர்களே ஃப்ரெண்ட்ஸு ஸோ எல்லாேருக்குமே நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா தப்பு கிடையாது ஆனா அதையே ஒரு உணவா வச்சு சாப்பிடும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் சோ எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைனா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கங்க இதன் எல்லாவற்றின் மூலமாக நம்ம இந்த இருந்து ஒரு பெரிய 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 ஒரு தீர்வை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் சாப்பிட்றாங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிக் பற்றி போட்டிருக்கோம் கறி பற்றி போட்டிருக்கோம் சார்கோல் அரிசி பற்றி போட்டிருக்கோம் திருநீர் பற்றி போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்க பாருங்க கீப் சப்போர்ட்டிங் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை மீட் பண்ணும் வரை உங்களிடமிருந்து பெறுவது வினோதா மோகன்ராஜ் பாய்